நெக்ஸ்ட் வி சி பார்ட் 243. இந்த 6th க்வெஸ்சன், மொத்த பரப்பு 1540. That means TSA, total surface area of the cylinder. Every time I am not writing cylinder, heading the elevator, equal to 1540. And H is given as 4R, 4 times of radius. So H is equal to 4R. You have to find H. அப்போ மொத்த பரப்பு அப்படின்னப்போ ஃபார்முலா ஈக்குவல் டு ஆன்சர். இந்த இதை நம்ம ஒவ்வொரு டைமும் எழுதி எழுதுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதோட ஃபார்முலா என்ன, மொத்த பரப்பினுடைய ஃபார்முலா, ஸோ 2πr பிராக்கெட் h பிளஸ் r ஈக்குவல் டு 1540. ஸோ 2πr h க்கு பதிலாக யூ கேன் ரைட் 4r. இட் இஸ் கிவன் h ஈக்குவல் டு 4r. So, in the place of H, you are writing 4R. Then, plus R equal to 1540. So, in the 2πR, add the 2πR, 5R equal to 1540. So, 5 2s are 10, 22/7, R into R square equal to 1540. Therefore, R square equal to 1540. இது என்ன ஆகும், 1/10, 7/22. நான் 0 0 கேன்சல், டேக் 11 டேபிள், 2 டைம் ஹியர், 1 டைம் பேலன்ஸ் 4, 44, தென் 4 டைம் வீட்டு கேன்சல் ஆனால் 7 டைம்ஸ். ஸோ 7 × 7, ஸோ ஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். இப்போ ஆர் ஈக்குவல் டு 7 வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணும், ஹெச் ஈக்குவல் டு 4. ஸோ 4 × 7, ஸோ 28 சென்டிமீட்டர். தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் ஈக்குவல் டு 28 சென்டிமீட்டர். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் க்வெஸ்சன் ஒன்லி. ஹியர் ஃபார்முலா ஈக்குவல் டு ஆன்சர்னு எழுதி ஆரம்பிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா எழுதிட்டு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டு வரேன். H இன் ரெண்டில் 4R அப்படின்னு சப்ஜெக்ட் பண்ணு. தேங்க்யூ.